மகளிர் அமைப்பை உருவாக்கி இவர்களோடு எங்களையும் இணைக்க வேண்டும் என்று அவாவும் ஆசையோடும் இருந்த சகோதரர் பரவேஷ் அவர்களே, அதேபோன்று சம்மாந்துறை ஐந்தமரவை பிறப்பிடமாக கொண்ட சகோதரர் ஜிப்ரி அவர்களே, இந்த சந்திப்பு இதற்காக இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்ன என்பதையெல்லாம் பற்றி. சேவைகள் என்பது அரசாங்கம் செய்யும் அரசு சேவைகள் என்பது வீதி போடுவது, கரண்ட் வசதி, தண்ணீர் வசதிகள் எல்லாம் அரசாங்கம் செய்யும். இப்போ நம்ம எடுத்த இப்போ நாங்கள் ஒரு 20 பேர் ஆக்கள் இருக்க முடிச்சுனால் 20 பேருக்கும் ஒத்தடியாக என்னால் உதவி செய்ய முடியாது என்ன? அப்போ உங்களுக்குள்ளே வந்து ஒரு முன்னிலைப்படுத்திக் கொள்ளும். ஓகே, நாம் இந்த முறை ஒரு 2 பேருக்கு செய்விப்போம், வார முறை ஒன்று 2 அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையாக நாங்கள் செயல்பட முற்படுகின்ற போது எங்களை போன்றவர்கள் வந்து உங்களுக்கு செஞ்சு தரத்து தயாராக இருக்கிறோம். இதை விடுத்து அரசியலில் அங்கீகாரம் வருகின்ற போது, அரசியலுக்கு சில வேலை அரசியல் வரலாம் வராமல் விடலாம், அப்படி வருகின்ற போது நிச்சயமாக நீங்கள் கேட்க தேவையில்லை, நாங்கள் செஞ்சு தருவோம். அது நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. ஆனால் இதெல்லாம் வந்து எவ்வாறான சூழ்நிலை நடைபெறுகின்றதுன்னா, வியாபார அரசியல் செய்கின்றவர்கள் யார், உண்மையாக அரசியல் மக்களுக்காக செய்கின்றவர் யாருங்கிறத சிந்திக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட. ஆனால் இங்கே வந்து சில வியாபாரிகள் இந்த முதலீடு செய்கிறாங்க, தேர்தல் வருகின்ற போது தேர்தல் காலங்களில் வந்து உங்களுக்கு ஒரு 1000 காசு தந்து 2000 காசு தந்து உங்களை வாக்கு வாங்கிட்டு போனாங்கன்னு விஷயம் முடியுது. அதுக்கு பிறகு அடுத்த தேர்தல் வருவாங்க. ஆனால் எங்களோட ஃபவுண்டேஷன், நபீர் ஃபவுண்டேஷன் கடந்த 26 வருடங்களாக உங்களோட பாமர மக்கள்கிட்ட மத்தியில் இருந்து தான் எங்களுடைய சேவைகளை செய்து கொண்டு வருகின்றது. நாங்கள் பல சேவைகள் செய்து கொண்டிருக்கிறோம், செஞ்சு கொண்டு வாரம் செஞ்சு இருக்கிறோம். இப்போ நாங்கள் மிக விரைவில் வந்து ஒரு ஆடை தொழிற்சாலை அமைக்கிறதுக்குரிய வேலைத்திட்டங்கள் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்ஷால்லா அது வருகின்ற போது 100 யுவதிகளுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்குரிய ஏற்பாடை நாங்கள் செய்து வரோம். நீங்கள் வாக்களிச்சாங்கிற அதை தடுப்பாங்க. அதை விடுத்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு மட்டத்தில் சில சில வேலைகளை நாங்கள் இப்போது செய்து கொண்டு போகிறோம். எதிர வருகின்ற காலங்களில் வந்து எங்களோட சமூக சிந்தனை உள்ள, எங்களோட நேசிக்கக்கூடிய, எங்களோட என்றுமே பாடுபடக்கூடிய இளம் பிள்ளைகளை நாங்கள் இந்த எதிர வருகின்ற பிரதேச சபை தேர்தலில் நான் களமிறக்க இருக்கேன். ஃபவுண்டேஷன் விசுவாசமாக ஒரு சங்கமாக ஒன்று சேருங்க, உங்களோட சங்கத்து ஊடாக ஏதோ ஒரு தொழில்துறையை நீங்கள் உருவாக்குங்க, நாங்கள் உங்களுக்கு சின்ன ஒரு முதலீடுகளை போட்டு உங்களை செஞ்சு தரலாம். ஆனால் தனித்தனி ஒவ்வொருக்கும் வந்து நான் இப்படி தான் செஞ்சு தரணும் எதிர்பார்க்காமல் இங்கே கூட்டாக விசுவாசமாக இருக்கணும். யார் வந்தாலும் தேர்தல் காலம் வருகின்ற தேர்தல் முகவர் வருவாங்க, கொஞ்சம் பேர் வருவாங்க, வந்தது பிறகு இன்னைக்கு வாக்களிங்க இந்தாங்க வாராக்களுக்கு நீங்களே பிடிச்சி அடித்து அனுப்பணும். உங்களை அந்த சமூக அட்டமை உருவாக்கப்படுகின்ற போது தான் எங்களுக்கு இருக்கிற வேலையை நாங்களாக செய்து கொள்ள முடியும். இவன் நாங்களாக இருந்தாலும் சரிதான், நாங்கள் உங்களுக்கு பண்ண சொல்லி போட்டு போகிறோம், நாங்கள் வந்து ஒரு செய்யறோம்னா எங்களுக்கு அதே அடி அடிக்க சிறப்புகளுக்கு அப்படியான ஆக்களை உருவாக்கணும். நீ உங்கள்ட்ட கையில் இருக்கிற பழம் உங்களுக்கு தெரியணும், என்ன பழம் இருக்கின்ற உங்களுக்கு தெரியணும். உங்கள்கிட்ட இருக்கிற பழத்தை அறியாமையால் தான் நீங்கள் போகின்ற போது கேட்ட பூட்டி வச்சு கொண்டு வந்து பிசி படுத்துட்டு பிசின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் அப்படி இல்லை, 24 மணி நேரம் நீங்கள் கோல் அடித்தாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன். அது என் ரத்தத்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். சொன்ன ஒரு விஷயத்தை சொன்னாலும் செய்யணும், செய்ய மரியாதை காட்டி கொடுக்கணும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், கேட்டுக்கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், இதை எங்களுடைய சேலஞ்சாக எடுத்து நாங்கள் எங்களோட பிள்ளைகளை படிக்க வேண்டும். எங்களோட பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் கல்வி செல்வத்தை நாங்கள் கொடுக்கோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு உயர்வு இருக்கு. கல்வியை கொடுக்கறதால தான் எங்களோட பிள்ளைகள் நாங்கள் உயர்வாடி வச்சு. கல்விங்கிறது வந்து தொழிலுக்கு மட்டுமல்ல, கல்வி செல்வத்தை நாங்கள் கொடுக்க முற்படுகின்ற போது எங்கள்கிட்ட இருக்கிற அனைத்து விடயங்களையும் நாங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு திறமை அந்த கல்வி வளத்தில் இருக்கு. அது மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, இந்த பாடசாலை கல்வியாக இருந்தாலும் சரி, எந்த கல்வியையும் அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு எதுவாறு கல்வியை ஊற்றுவோமோ அதே போல தான் அரசியல்வாதிகளுக்கு அந்த கல்வியை நீங்கள் ஊட்டக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் மாறுவோம். நாங்கள் மாறாத விரைக்கும் இந்த அரசியல்வாதிகள் மாற மாட்டாங்க. இவன் நானாக இருந்தாலும் சரி, இங்கே கேள்வி கேட்கக்கூடிய சமூகம் உருவாக்கப்படணும். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த மறைந்து இருக்கக்கூடிய திறமையில வழிகாட்டுங்க. உங்கள்கிட்ட இருக்கு நிறைய திறமைகள் இருக்கு. தனிப்பட்ட பிரச்சனை இருக்கும்.
பர்சனலாக செல்ல வண்டி ஆக்கள் இருப்பாங்க. பர்சனலாக சொல்றாங்க வந்து பர்சனலாக என்னை கண்டக்ட் பண்ணுங்க, விஷயத்தை சொல்லுங்க, நான் செஞ்சாங்க. நான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லல, எனக்கு தெரியும் நான் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் நிறைய பிரச்சனையை பேஸ் பண்ணிருக்கேன் நம்ம ஊர்ல. உங்களுக்கு இப்ப விஷயம் வழங்கிட்டாங்க என்னங்கிறது, நீங்க எச்சி வச்சு போட்டு உங்களுக்கு லிஸ்ட் இது பண்ணி போட்டு உங்களுக்கு இதை வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு செய்யணுமோ எங்களுக்கு லேசா போயிட்டு. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்குள்ள இருக்கு. இப்ப நான் என்ன செய்யலாம்ங்கறத பத்தி தீர்மானிக்கல, உங்க ஐடியா இருக்கு. ஏரியாவுலயே சென்னல் கிராமங்கள் தான் வறுமையான. அதுக்கு பிறகு நான் செய்யலாம்னு சொன்னா நீங்க வேற பாக்க போடும். ஒரு பலனுமே இல்ல எங்களுக்கு. எத்தனை மீட்டிங்களுக்கு நாங்க போய் 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 நாளடைஞ்சது மிச்சம். வேற ஒரு பலனுமே அரசியல்ல வீடுபாட்ட ஏதாவது நாங்க நடந்து போறதுக்கு ஒரு பலன் உண்டு வேணும், ஏதாவது ஒரு உதவி வேணும்ன்றது. இப்ப இதையும் எதிர்பார்க்கும் என்ன தெரியல. உங்களுக்கு செய்யக்கூடிய முக்கியமாக செய்யக்கூடிய ஆக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத சொல்லுங்க, நான் செஞ்சேன். ரெண்டு சங்கமும் ஒரு சங்கமாக மாறுங்க, மாறி பவுண்டேஷனாக நீங்கள் வேலை செய்யுங்க. உங்களுக்கும் என்னென்ன இது இருக்கோ வாங்க, நான் செஞ்சேன்.